ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மூவி ரிவ்யூ வந்து சரியாக பண்ண முடியல. சரி, கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கூட பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் பண்ணலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வாரிசு துணிவு இந்த பிரச்சனை வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதே மாதிரி ஈக்குவல் தேட்டர்ஸும் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஆட்ட நாயகன் யார் அப்படின்றதுல வந்து தான் பிரச்சனையாகவே இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா படத்தோட கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்ட நாயகன் துணிவாகவே இருக்கட்டும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நான் வந்து பக்கா விஜய் ஃபேனு. எனக்கு வந்து வாரிசும் பிடிச்சிருக்கு, துணிவும் பிடிச்சிருக்கு, ரெண்டுமே ஈக்குவல் தான். வீரம் ஜில்லா எப்படியோ அதே மாதிரி தான் துணிவும் வாரிசும். ஆனால் இந்த இடத்துல ஆட்ட நாயகன் என்ன அப்படின்னா இந்த அரசியல் தான். இந்த அரசியலை எதிர்க்கிறது யார் எதிர்க்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம தளபதி தான். ஸோ அவர் மட்டும்தான் இந்த இடத்துல ஆட்ட நாயகன். ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் ஆட்ட நாயகன் வந்து தளபதி தலை அஜித்து. ஆனால் ரியல் ஆட்ட நாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம விஜய் தான். ஏன்னா தொடர்ந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது வந்து விஜய், கோலிவுட் கிங்னே சொல்லலாம். அந்த இடத்த வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சம்பவம் பண்ண மாதிரி இருக்குது. அவங்க உடைச்சிருந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாகவும் சரி பொதுவாகவும் சரி ஆட்ட நாயகன் யாருன்றது மக்களுக்கு நல்லா தெரியும்.